எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது போலீஸ் டைரி. போலீஸ் டைரினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். போலீஸ் டைரிக்கு பல்வேறு வகையான பெயர்கள் உண்டு. அதாவது போலீஸ் டைரி, ஸ்பெஷல் டைரி, அண்டு வந்து கேஸ் டைரின்னு சொல்லுவாங்க. இது சொல்லக்கூடிய செக்ஷன் பார்த்திங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் 172, சரிங்களா? போலீஸ் டைரியை பற்றி சொல்கிற செக்ஷன் வந்து சிஆர்பிசி 172. இந்த போலீஸ் டைரி எதுக்கு பயன்படுது? அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு எஃப்ஐஆர் எழுதும் பொழுது இந்த போலீஸ் டைரி தேவைப்படுது. இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ ஒரு இரண்டு தெரு ஜாயின் ஆகிற ஒரு இடத்துல ஒரு செவரு இருக்குது. ஒரு செவரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த செவரு ஒரு தெரு சார்ந்த நபர்கள் மட்டும் உட்காருவாங்க, இன்னொரு தெரு சார்ந்த நபர்கள் அந்த தெருவை பார்த்து போவாங்க. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு நபர் வந்து வேற ஒரு தெரு பக்கத்தெரு ஒரு நபர் வந்து இந்த தெரு, அதாவது இவர்கள் உட்காருவாங்க பார்த்திங்களா, அந்த செவுத்தில் வந்து உட்காந்துடுறாங்க. அதுக்காக என்ன ஆகுதுன்னா, நீ ஏடா இங்கே உட்கார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை ஆகுது. சண்டை ஆனோடனே எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவரு தான். இப்போ அந்த செவரை அந்த ஏதோ ஒரு பிரிவினர்கள் வந்து உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செவரையோ அல்லது இந்த ஒரு கட்சி இது கொடியெலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உடைச்சிங்கன்னா பிரச்சனை ஆகும். அதுக்காக இரண்டு தரப்பினரும் கைது செய்வாங்க. அந்த இரண்டு தரப்பினர்களை கைது செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, விசாரணை பண்ணுவாங்க. இதுமாரி போலீஸு விசாரணை பண்ணுவாங்க, இதுமாரி நான் அந்த இடத்துக்கு போனேன், இரண்டு தெரு சந்திக்கும் முனைகளில் இந்த செவரு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எந்த நேரத்துக்கு இந்த குற்றம் நடந்தது, எந்த நேரத்துக்கு குற்றம் போலீஸிற்கு தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு எழுதுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் இந்த போலீஸ் டைரியில் எழுதுவாங்க. இது தினமும் அவங்க கையில் இருக்கும். அவங்க ஒரு ஷார்ட் நோட் மாரி எழுதி வச்சுப்பாங்க. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னே அவங்க அந்த போலீஸ் டைரி எடுத்து இந்த நாள் இந்த நேரம் இந்தந்த இடத்துல இப்படி இப்படி நடந்தது, அதாவது இந்த குற்றங்களுக்கு இந்த குற்ற நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. குற்றம் பற்றிய தகவல், நாள் நேரம், எந்த நாளில் நடந்தது, எந்த நேரத்தில் நடந்தது, காலையில் நடந்ததா இல்லை மதியம் நடந்ததா இல்லை இரவு நடந்ததா என்று அவர்கள் தெளிவாக அந்த போலீஸ் டைரியில் குறிப்பிடுவார்கள். விசாரணை ஆரம்பிக்கும் போது இந்த நாளில் இந்த நேரத்தில் இப்படி நடந்தது, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஏதோ ஒரு பொருள், இப்போ பார்த்தீங்கன்னா செவரு இருக்கும், இப்போ காவா இருக்குது, காவா பக்கத்தில் ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது, தள்ளுவண்டி கடை இருக்கும்போது அந்த நபர்கள் கிட்ட கேட்பாங்க, இதுமாரி இந்த செவரு இருந்தப்போ நீங்கள் கடை போட்டிங்களா, கடை போட்டப்ப எந்த நபர்கள் முதல்ல சண்டை போட்டது, எந்த நபர்கள் செவுதை உடைச்சாங்க, எந்த நபரால் இவருக்கு காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை தொடங்குவாங்க. இந்த போலீஸ் டைரியை பார்க்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஒரு மேலோட்டமாக தான் கேட்பார் இதுமாரி அந்த டைரியில் என்னென்ன குறிப்பிட்டுள்ளவ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதிகாரமாக பார்க்குறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, இந்த கோர்ட் மெஜிஸ்ட்ரேட், அதாவது குற்றவியல் நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதின்னு சொல்லுவாங்க. மெஜிஸ்ட்ரேட் நீதிபதி அவர்களை சொல்லுவாங்க. கோர்ட்டு தவிர எந்த நபர்களும் அந்த டைரியை பார்க்க அனுமதி கிடையாது. அதை சொல்லக்கூடிய செக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் 172 Class 2. சரி, இந்த டைரி எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யும்போது அந்த ஷார்ட் ஷீட் ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்போது ஒரு ரஃப் காப்பியாக. இப்போ ஒரு போலீஸாருக்கு அதிகமாக அவர் நிறைய விசாரணை பண்ணுவார், அவர்களுக்கு அதிகமான வேலை இருப்பதால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தையுமே ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியாது. இப்போ இந்த கேஸ் ரிலேட்டடாக அவர் விசாரணை செய்கிறாருன்னா அந்த விசாரணைக்காக இந்த டைரி எடுத்து பார்த்து சொல்லுவார், சரி நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்களே அங்கே என்ன இருந்தது, அங்கே தள்ளுவண்டியை பார்த்தீங்களா, அந்த கடை திறந்துருந்ததா, இல்லை அந்த சண்டையிடும்போது அவர்கள் கையில் எதனா வைத்துள்ளவர்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் கேள்வி கேட்கும்போது ப்ராப்பராக அவங்க போலீஸ் வந்து பதில் சொல்லுவாங்க. இதுக்கு தான் இந்த போலீஸ் டைரி வந்து யூஸ் ஆகுது.
மேலும் இது போல வீடியோக்கள் வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.